ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்குரிய சொல்சன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக ஒரு சின்ன சின்ன பிரபலங்கள் வந்தால் தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு மதர் போர்டுடைய காம்பனன்ஸ் சிஸ்டத்துடைய காம்பினன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மெத்தேடு என்ன அப்படிங்கிறத பற்றின சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் எடுத்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்குரிய சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் போட போகிறேன் இந்த வீடியோவில் கொடுத்துக்கூடிய பிரச்சனைகளோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி அடுத்தடுத்த வீடியோவில் வரும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணிடறீங்க மிஸ் பண்ணாமல் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும் மெயின் என்னென்னா என்ன நிறைய பேருக்கு வரக்கூடிய காமன் ப்ராப்ளம் சிஸ்டம் லோடிங் ப்ராப்ளம் ஓகேங்களா இதை வந்து கம்பல்சரி எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவீங்க இதை பேஸ் பண்ணால் அடுத்தடுத்த பிரச்சனைகள்லாம் வரும் ஓகேங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பிஆர்பி யூடியூப் சேனல் இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃப்ரீஸு ஃப்ரீஸ் ஆகிறத பேஸ் பண்ணியும் ப்ராப்ளங்கள்லாம் வரும் ஸோ டோட்டலாக மெயின் ரெண்டு ப்ராப்ளம் ஒன்று கம்ப்யூட்டர் ஸ்லோ அப்புறம் வந்து சிஸ்டம் ஃப்ரீஸ் ஆகிறது இதுக்கு என்ன காரணம் இது எதனால் வருது இதை எப்படி எல்லாம் ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோயும் வாட்ச் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் மெயினான ஸ்லோ கம்ப்யூட்டர் ஸ்லோ ஃப்ரீஸ் அதுக்கப்புறம் ஃபேட்டல் எரர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டரியில் அன்வென்டாக ஏதாவது ரெஜிஸ்டர் ஆகியிருந்தால் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ரெட்டிஃபை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வின் எரர் வின் எரர்னா ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிருவீங்க அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டிவைசஸ் ரிலேட்டடான வின் எரர் இந்த மாதிரி வாங்கி வரும் இந்த மாதிரி எரர்ஸை எப்படி நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணலாம் இதுக்குரிய சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணாமல் யாரார் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமும் ரிப்பீட் 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 யாரார் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது எப்படி சரி பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிவைசஸோ ஏதோ ஒரு அன்வான்ட் ப்ரோக்ராமாக ரன் ஆகக்கூடிய டைமில் அந்த ப்ராப்ளத்தை எப்படி ரெட்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் பிப்பு ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வின் தேர்ட்டி டூ அப்ளிகேஷன் எரர் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வின் தேர்ட்டி டூ அப்ளிகேஷன் எரர் வந்தால் சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணவே முடியாது ஃபுல்லாக ஹேங்காகினா திரும்ப 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 ரிப்பீட் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வரக்கூடிய என்ன ப்ராப்ளம் விண்டோஸ் இன்ஸ்டாலிங் நியூ சாப்ட்வேர் ஏதாவது நியூ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் வரக்கூடிய பிரச்சனை அப்புறம் ஃபேர்டல் எக்ஸஸ் ப்ரா பிரச்சனை அப்புறம் இல்லீகல் ஆப்ரேஷன் பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரொடக்ஷன் ஃபால்ட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெலி இன்வெலிடே ஃபா ஃபேஜ் டிஃபால்ட் பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் ரன் டைம் ரூ பிரச்சனைகள் ரன் டைம்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கல அதை ரன் பண்ணையில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசி ப்ளஸ்ஸு சில விபி டாட்மெட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகாமல் டீபக்கிங் ப்ராப்ளம் வரும் அது அந்த ஏரார் எப்படி ரன் ப சரி பண்ணுறது அதே மாதிரி எதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகாமல் நம்ம விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் விசுவல் சி ப்ளஸ் ப்ளஸ் ரன் டைம் லைப்ரரி எரர் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியில் இந்த எரர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவேங்க இதை எப்படி வந்து நம்ம ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஜி சர்வ் தேர்ட்டி டூ இஎக்ஸ் இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஏதாவது உடைய சர்வீசஸ் ஏதாவது கரப்டாக இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதை எப்படி சரி பண்ணுறதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸு வந்து சிஸ்டத்துக்கு கம்பர்டபிலிட்டியே மேட்ச் ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணும் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி வரக்கூடிய பிரச்சனைகள் இல் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான உடைய டிஎல்எல் ஃபைல் ஏற கரெக்ட் ஆகிட்டா வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ரைவ் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கக்கூடாது ஒர்க் ஆகிட்டே இருக்க இல்லை என்ன பண்ணிருந்தால் திடீர்னு ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும் அதுக்கு என்ன காரணம் அந்த ரேம் பிரச்சனை வரும் ரேம் ப்ராப்ளத்தினால வரக்கூடிய இந்த ப்ளூ ஸ்க்ரீனை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வரக்கூடிய கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பிரச்சனை இதுவும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்தில் டேன் ஆஃப் ரீஸ்டார்ட் ஸ்டேன் பை ஹைபர் நெட் மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க தெரியாமல் இருக்கும் ஸோ டேன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேன் பை மோடுக்கு போகிறது ஒரு ப்ரொசீஜர் இதை பற்றியெல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம் சட் ஆன் பண்ணுறதுன்னு எடுத்தோடனே சிஸ்டத்தை என்ன பண்ணுறோம் காமனாக வந்து ஒன்று பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம் இல்லாட்டி வந்து இந்த பட்டனை பிடிச்சி அமைக்கிட்டு இருப்போம் சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க சடவுன் கொடுத்த உடனே அந்த அப்ளிகேஷன் குளஸ் ஆகிறதுக்குள்ளாரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிஸ்டம் சடவுன் ஆகாது அப்படியே நிற்குமா அவசரப்பட்டு போய் அப்படின்னீங்க அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைனால மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து கிராஷ் ஆகிடும் கிராஷ் ஆகிட்டால் சிஸ்டம் ஒர்க் ஆகாது அந்த மாதிரி டைமில் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மால்வேர் ஸ்பைவேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் மால்வேர் ஸ்பைவேர் வந்துட்டால் ப்ராசஸ் ஹேக்கர்ஸ் உள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டே வின்லாகான்னு இயக்கினாலே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ட்ராஜனேரஸ் தான் ஓகேங்களா இதை எப்படி ரிட்ரீட் வந்து அதுக்கப்புறம் பேசிக் சாஃப்ட்வேர் ட்ரபுள் ஷூட்டிங் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை அதில் வரக்கூடிய ட்ரபுள்ஸ் வந்து எப்படி ச ரெட்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பியில் வரக்கூடிய ட்ரபுள் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவனில் வரக்கூடிய ட்ரபுள் டென்னு எம்எஸ்ஆர்பிஸ் ட்ரபுள்ஸ் இதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பியில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசன் ப்ராப்ளம் வருது எக்ஸ்பி இன்ஸ்டாலேஷனில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஃபை பண்ணலாம் அதே மாதிரி ஓஎஸ் கரெக்ட் ஆகிட்டால் அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆபீஸ் இன்ஸ்டால் பண்ணையில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்கனவே எம்எஸ் ஆபீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா சரியாக ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளில் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் செவன் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆகிடும் ஆகி வரையில் இல்லை ஏற்கனவே ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன் அதில் வந்து அன் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையே நம்ம பார்க்கலாம் அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் செவன்லேருந்து விண்டோஸ் டென்னுக்கு அப்கிரேட் பண்ணுறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி ரெட்டிஃபை பண்ணுறது அது எதுனால வந்துச்சு அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரீபூட் ஆகிட்டே இருக்கும் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செக்யூரிட்டி பேஜஸ் அப்டேட் ஆகாமல் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ரீட்டா ரீஸ்டார்ட் ஆகும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் பிரச்சனை வரும் அந்த மாதிரி இருக்கிறத எப்படி சரி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து டிஸ்கு வந்து ஃபுல்லாகிடும் டிஸ்க் ஆயிரும் நம்மளுடைய ஓஎஸ்ஸு ரன் ஆகாது இல்லை சிஸ்டம் வந்து ஹேங் ஆகி ஃப்ரீஸ் ஆயிரும் அந்த மாதிரி இருக்க இருக்கிறப்ப அந்த நம்மளுடைய அந்த கோளனை வந்து எப்படி வந்து கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் டேர்ன் ஆப் பண்ண இல்லை டேன் ஆட் வித்தவுட் வார்னிங் கொடுக்காமல் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது வந்து டேன் ஆஃப் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணால் சில நேரத்தில் சிஸ்டம் ஆன் ஆகாது அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் சிஸ்டம் ஆஃப் ஆகாமல் நின்றுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு மவுஸ் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெமரி ப்ராப்ளம் ஹார்ட் ட்ரைவ் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் மதர் போர்டு சிபியூ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வைஃபை ப்ராப்ளம் சிடி ரோம் ப்ராப்ளம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் மைக்ரோஃபோன் ப்ராப்ளம் ஸ்கேனர் ப்ராப்ளம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் டூ மவுஸ் சிலர் வந்து இன்னும் சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டூ மவுஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தங்களை எப்படி வந்து ரெட்டிஃபை பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த பிஎஸ்டூ மவுஸ் வரதில்ல அந்த மாதிரி டூ மவுஸ் இருந்தால் அந்த ப்ராப்ளத்தையும் எப்படி வந்து ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய மிஸ்க்லனேஸ் ஃபை ஃபைல் வந்து என்ன என்னாகும் சிஸ்டத்தில் வந்து அந்த ஃபேட்டலேரஸ் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஹார்டு டிஸ்கூடிய ஸ்பேஸ் அலகேஷன் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் வரும் ஆர்டு ஒர்க் ஆகிட்டு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் எதாவது சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகிட்டே இருக்கும்ல இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகி வந்து ஹார்ட் டிஸ்க்கு கரெக்ட்னு வந்துடும் அந்த ப்ராப்ளத்தையும் எப்படி நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வைஃபை கனெக்ட் பண்ணுமோ சில நேரத்தில் வைஃபை டிவைசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்ப்போம் கனெக்ட் ஆகாது அந்த மாதிரி கனெக்ட் ஆகாமல் இருக்கையில் அதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ரெட்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மோடம் வழியாக வந்து பார்த்தா நம்மளுடைய சிஸ்டத்துக்கு என்ன பண்ணுவோம் நெட்டு கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்போ நெட்டு கனெக்ட் பண்ணியில இல்லை வைஃபை வழியாக கனெக்ட் பண்ணியில வைஃபை கனெக்ட் ஆகிருக்கும் நெட்டு கனெக்ட் ஆகிருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு கனெக்ட் ஆகாது ஒர்க் ஆகாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோலன் வந்து ஃபில் ஆகி போச்சு அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அதே மாதிரி டிவிடி ட்ரைவ் எல்லாம் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிவிடி ட்ரைவில் வந்து எதுவும் ரைட் பண்ண முடியாது சில நேரத்தில் டிவிடி ட்ரைவில் ஏதாவது டிவிடி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ட்ரைவ் இன்ஸ்டால் ஆகிருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு ஆடியோ கேட்டோம்னா ஒர்க் ஆகாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபைலில் வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறது இல்லை பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர் ஒர்க் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து சடவுன் கொடுத்துருவோம் சடவுன் கொடுத்துட்டாலும் என்ன பண்ணும் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம சடவுன் ஆகாது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் லிஸ்ட்டை அடுத்தடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம்